அண்ணா இந்த பக்கம் போக முடியாதா? இந்த பக்கம் போக முடியாதுப்பா, தலைவர் வராரு, நீ சுத்திட்டு போ. இல்லைண்ணே, சுத்திட்டு போனா 2 கிலோமீட்டர் ஆகும், ஸ்கூல் பசங்க வேற. குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் இந்த வருஷம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற கிளாஸ் டீச்சர். நீங்க இந்த வருஷம் 10th, ஓகே? சோ நீங்கலாம் எப்படி இருக்கணும்னா, கிளாஸ் எப்படி இருக்கணும், கிளாஸ்ல யாரும் இல்லாத போது சைலண்டா இருக்கணும், வெளியே போயிட்டு வரும்போது டிசிப்ளினா இருக்கணும், கொஞ்சோண்டு வால் முளைச்சாலும் இன்னைக்கே வெட்டிடணும், ஏர் ஷார்ட்டா இருக்கணும், யூனிஃபார்ம் நீட்டா இருக்கணும், நோ எக்ஸ்கர்ஷன், நோ எக்ஸிபிஷன், நோ டூர், நோ பிடி. அப்படியே ஒரு பீரியட் அலாட் பண்ணாலும் அதை மேக்ஸ் சார் வந்து எடுத்துப்பாரு. இதுல அந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்காக நாங்க 31 பேரும் ட்ரை பண்ணோம். அதானா மேடம்? தேங்க்ஸ்யா. சம்மல முடிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, பாரமாக படிக்காதீங்க, அளவான விளையாட்டு, முழு நேர அக்கறையான படிப்பு இருந்தாலே போதும். சரி, இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நேம், இல்லை இல்லை உங்களுடைய ஆம்பிஷன், அந்த உங்களுடைய நேம் சொல்லுங்க பாப்போம். இன்ஜினியர் மேம், அத்லெட் மேம், கவிஞர் மேம், சிஏ மேம், சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அக்கௌண்டன்ட், பொட்டிக் ஷாப், தெரியல மேம், படிப்பு முடிஞ்சதோ கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க, பேங்க் ஆஃபீஸர், ஃபேஷன் டிசைன், ஜுவல்லரி ஷாப், அக்ரிகல்ச்சர் மேம், குட், பைக்ரேஜர் மேம், இன்ஜின், ஸ்விக்கி மேம், ஆங்கர் ஆகணும், பெருசாக ஆகணும் இல்லை, பொரோட்டா கடை வைக்கணும் மேம், பிஸ்னஸ் மேம், பிஸ்னஸ். நான் யூடியூபர் ஆகணும் மேம், அடே பயங்கரமான ஃபேமோட கெத்தான நேமோட. அடே மாசா. ஓ சூப்பர் பா, அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். ஹலோ சொல்லுப்பா. அப்படியா? இதோ நான் வந்துடுறேன் இப்போ. சொல்லுங்க. அட்டெண்டன்ஸ் மிஸ். நீ மட்டும் சீக்கிரமா வந்துட்டாரு. தேங்க்யூ. ஆ போங்க. நீ சொல்லுப்பா. நம்ம ஊர்லேயே மேம் கண்ணடக்கு பஞ்சம். பிக் பாஸில் என்ன ஆச்சு? ஆரிக்கும் பாலாக்கும் என்ன சண்டை? சொமேட்டோ டெலிவரி பாய் மூக்கு யார் மூக்கு எப்படி உடச்சா? இந்த கட்சி ஜெயிக்குமா அந்த கட்சி ஜெயிக்குமா அப்படியே ஒர்க் அவுட் ஆகலையா? கேமரா எடுத்துகிட்டு பீச் பக்கமாக போயிட்டு கேட்கக்கூடாது ஐடென்ட் ஸ்கில் எல்லாம் கேட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆகி எடுத்தோம். அப்படிலாம் போனால் நீ ஜெயிலுக்கு தான் போவேன். சைலன்ஸ். யூடியூப்பில் பெரிய ஆளானவங்களாம் அவங்க டேலண்ட்டை காமிக்க முடியாமல் சரியான வாய்ப்பு கிடைக்காம இருந்தாங்க. அப்போதான் யூடியூபை ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிட்டு பெரிய ஆளாக வளர்ந்துருக்காங்க. எல்லாரும் நல்லா சொன்னீங்க உங்களோட ஆம்பிஷனை பற்றி, பட் ஏன் யாருமே ஒரு கலெக்டர், ஒரு லாயர், போலீஸ், டாக்டர் கூட சொல்லணும்னு தோணல? போலீஸா? அது மட்டும் வேணாம் மேம். தெத்தே லாக்கப்பு தெத்தே. சினிமாவில் தான் துரசிங்கம் ஆறுசாமிலாம், நிஜத்தில் யமனா தான் சுற்றுறானு. மச்சான் விஜயகுமார் விட்டாங்கடா.
ஏதா சொன்னா வந்துட்டானுங்க. வெள்ளை பேப்பர்ல சின்னதா கருப்பு புள்ளி இருந்தா பேப்பர் வேஸ்ட் ஆகிடுமா என்ன? இல்ல கண்டிப்பா இல்ல. சரி, போலீஸ் தான் இப்படி சொல்றீங்க, டாக்டர் கூடவா யாருக்கும் தோணல? அதெல்லாம் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க மேம். ஏம்மா, காசு பிரச்சனையா என்ன? ஆமாம் மேம், இந்த எக்ஸாமு, மார்க்கு, கட் ஆஃபு, காலேஜ், அதுக்கு முன்னாடி இந்த நீட்டு, இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே படிக்கிறதா இல்லை பயப்படுறதானே தெரில மேம். ம், சூப்பர். நாட்டில் நடக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, அப்போ அதையே நீங்கள் சரி செய்யணும்னு தோணலை? நாங்கள் எப்படி மேம் பண்ண முடியும்? அதெல்லாம் தலைவர்கள் தான் மேம் பண்ண முடியும். ஏன் நீங்கள் தலைவர்கள் ஆகக்கூடாது? நாங்கள் எப்படி மேம்? கைக்கு எட்டின தூரத்தில் இருக்கிறது கனவு இல்லை, அதை எட்டாத உயரத்தில் வச்சுட்டு அதை எட்டி பறிக்கிறது தான் கனவு. அப்படி இருக்கும்போது எதுவும் சாத்தியம்தான். நாங்களா அரசியலா? வெயிட், இந்த போர்டில் இருக்கிற தப்பை சரி செய்ய நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும், ஆனால் இந்த நாட்டில் நடக்கிற தப்பை சரி செய்ய நீங்கள் ஒரு தலைவர்களானால் தான் முடியும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. இந்த லாஸ்ட் பெஞ்ச் அப்படியே களைகட்டுது. நானும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். இதோ உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணாத அரட்டையே இல்லை, அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, இந்த கிரவுண்டெல்லாம் ஓட விட்டுருக்காங்க ஃபுல்லாக பனிஷ்மெண்ட்டுக்காக, அண்டு வெளியே அமிச்சிருவாங்க கிளாஸை விட்டு. ஒரு நாள் முழுக்க முட்டி போட்டிருக்கோம், ஆனால் அதெல்லாம் வலிச்சதே இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக செம்மையாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியான நாட்கள் அதெல்லாம். அண்டு இந்த கிளாஸ் ரூம்லாம் பார்க்கும்போது என்னுடைய டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. எப்போவுமே என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க. நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டே, உதவாக்கிற, என்ன சொல்கிறது, நீ எதுக்குமே லாக்கி இல்லாதவன்லாம் சொல்லி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னை திட்டலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு டீச்சர் அவங்க. ஒரு நாள் ஒரு டெஸ்ட் வச்சாங்க எங்கள் கிளாஸில். நான் என்ன பண்ணேன், அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக பண்ணல. ஆக்சுவலாக நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். அவ்வளோதான். உடனே வந்தாங்க அந்த அம்மா. வந்துட்டு, நீலாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீலாம் மாடு மேய்க்க தான் லாக்கி, பேசாமல் உங்கள் அப்பா கூட சேர்ந்து முட்டு தூக்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காச்சும் லாக்கியாக வரையா பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த பேப்பர் எடுத்துட்டு அப்படியே எங்கள் அப்பா பார்க்க ஓடி போனேன். அப்பா அப்பா, எனக்கு படிப்பே வராதாப்பா, நானும் உங்கள் கூட சேர்ந்து மூட்டை தான் தூக்கணுமாப்பா, எங்கள் டீச்சர்லாம் சொல்கிறாங்கப்பா, ஏன்ப்பா என்னால் படிக்கவே முடியாதாப்பா. செல்லம், நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை வெளியே போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை முடிச்சுட்டு அவங்கக்கிட்டே போய் சொல்லணும். முடிச்சுட்டேன்னு புரியுதா? நான் முடிச்சு காமிச்சேன். இன்னைக்கு உங்க முன்னாடி கலெக்டர் ராம்குமாரா நிற்கிறேன். நான் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த லாஸ்ட் பெஞ்சில் தான் இந்த ராம்குமார் நான் கண்டுபிடிச்சேன். அதான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். வந்து இங்கே என்னமோ எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கனவுகளெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கலாமா? உன் பேர் என்னப்பா? My name is Prakash sir. Prakash? Yes sir. Prakash, what's your ambition?
ஐயோ இவன் என்ன சொல்லுவான்? I want to become a chief minister, sir.